சரி சமைக்கலாம், அது ஈஸி தான். ஆனா இன்னும் அவர் பேசவே ஆரம்பிக்கலாமா? இன்னும் அவர் ஸ்டார்ட்டே பண்ணல, அவர் ஏதோ கேட்க வர்றார். ஒரு மாசமா கேட்டுட்டு தான் இருக்கேன், இதை சமைச்சு தர சொல்லி. இந்தா ஓகே, இந்த கீரையில உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? பொரியல் பண்ணி தருவாங்க சார். பண்ணிடலாம், ஆனா இதை கட் பண்ணி தரணும்ல, அது அவங்க பண்ணி தந்தா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓ, இதை செய்யறது சிரமமா இருக்குங்கிறாப்ல. எவ்வளோ நாள் ஆச்சு கீரை பொரியல் சாப்பிட்டு? ஒரு ஒரு மாசம் இருக்கும். ஒரு மாசம் ஆச்சு? ஏன் ஒரு கீரை பொரியல் கூட ஒரு மாசம் கேப் விடுவீங்க? நமக்கு பிடிக்காது இல்லை சார், நமக்கு எது பிடிக்குமோ அதுதான் நம்ம வீட்டில் பண்ண முடியும். ஓ ஓகே, அப்போ இது யாரு? தம்பி வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. ஐ மிஸ் திஸ், இதை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு உங்கள் மனைவி கேட்கலாம். காராமணி சார். காராமணியா? என்ன செய்யணும் காராமணியில? பார்த்த ஒரு வருஷம் இருக்கும் சார். பார்த்த ஒரு ஒரு வருஷம் ஆதா? ஓ, நம்ம வீட்டில் இது வாங்கினதே கிடையாது. எனக்கு பெர்ஃபெக்ட்டாக வராது, ஸோ அதனால நான் அவாய்ட் பண்ணிடுவேன். பீட்ரூட் செய்ய வராது, வேறு எது நல்லா செய்ய வரும்? லேடிஸ் ஃபிங்கர், பொட்டாட்டோ அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஓஹோ, நீங்கள் மீன் குழம்புலாம் சமைப்பீங்களா? நான் எல்லாமே நான்வெஜ் சூப்பராக எல்லாமே சமைப்பேன். ஆட்டு ஈரல் சமைப்பீங்களா? பேஷாயிட்டு ரத்த பொரியல். ரத்த பொரியல் செய்வீங்கல்ல? பயங்கரமா ரத்த பொரியல். எனக்கு ஒரு நிமிஷம், ரத்த பொரியல் ஆட்டுகிறதெல்லாம் நான் தின்னு நாளாச்சம்மா, அதெல்லாம் செய்வீங்களா? செய்வேன். சொல்லுங்க, இதுல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லுங்க, உங்களை பார்த்தா அவ்வளவு கேட்கற மாதிரி. வெள்ளை பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு, கீரை மசியல், பீன்ஸ் பருப்பு சொல்லி ஒரு லிஸ்டே சொல்றாப்ல சார். ஆக்சுவலா அவரே நல்லா சமைப்பாரு. எங்கள் வீட்டில் வெஜிடேரியன்னா அவர் தான் சமைப்பார். எனக்கு வெஜிடேரியன் சமைக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராது. நான் நான் வெஜிடேரியன்னா சமைப்பேன். ரொம்ப சூப்பரா பிடிக்கும். கேரட்ல சட்னியா? டிஃப்ரெண்டா செய்வாங்க. கேரட்ல ஜூஸ்லாம் சாப்பிட்டுருக்கேன். கேரட் சட்னின்னு ஒன்று இருக்கா? நானும் செஞ்சேன். செய்ய தெரியாம ஒன்று செஞ்சிருக்கீங்க, பட் சட்னி இல்லை, ஏதோ ஒன்று செஞ்சிருக்கீங்க. சட்னி தான். எப்படி செய்வீங்க சொல்லுங்களேன். கேரட் சட்னி செய்யும் முறை சொல்லுங்களேன். கேரட்டை கட் பண்ணி, அப்புறம் ஆனியன் கட் பண்ணி, அப்புறம் மிக்சியில் அரைச்சி, அதுக்கப்புறம் தாளிச்சு தாளிச்சு இதையும் உள்ள கொட்டி உப்புலாம் போட்டு. ஏப்பா ப்ரொடக்ஷனில் இதை ட்ரை பண்ணுங்களேன். தம்பி புரியுதுல்ல, டக்குன்னு செஞ்சுருங்க, கொண்டாந்து வைக்கிறோம். இவங்களுக்கே இப்போ இடையில அந்த சாப்பாடை கொடுக்குறோம். கேரட் சட்னி, நீங்கள் இதை மிஸ் பண்ணுறதே பெட்ரு. ஏன்னா இது சட்னியே இல்லை, எதையோ ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பர்த்டே மூடில் சாப்பிட்ருக்கீங்க.